إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாமல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் நபியுனா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிகீங்கள், தபு தாபிகீங்கள், மறுமை வரையிலே அன்னவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே அவனது அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கும் முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் நமக்கு ஏவலாக ஏவியிருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ, ஹராமாக்கியிருக்கின்றானோ, அவைகளை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதன் முதலாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியச் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளையும் மஃபிரத்தையும் சுமந்து வந்த இந்த ரமலான், அதில் பாதியை கழித்துவிட்ட நிலையிலே நாங்கள் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே நோன்பை மனிதர்களுக்கு கடமையாக்கி, அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா நாடுவதெல்லாம் மனிதன் பரிசுத்தமடைய வேண்டும் என்பதை, ஒரு மனிதன் இந்த இபாதத்தில் நூடாக அவனுடைய உள்ளம் தூய்மையாக்கப்பட்டவனாக அவன் மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த நோக்கத்தை வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நோன்பை விதியாக்கிவிட்டு, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்வதுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் புனிதனாக, ஒரு மனிதன் உள்ளம் தூய்மையானவனாக மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தினூடாக சொல்கிறான். ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்றான், பால் முழுவதும் பசித்திருக்கின்றான்,
இரவு முழுவதும் வணக்கத்திலே ஈடுபடுகிறான். ஆனால் கடைசியிலே அவனுடைய உள்ளம் தூய்மையாக்கப்படாவிட்டால், அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக மாறாவிட்டால், இந்த நோன்புடைய பிரயோஜனத்தை அவன் அடையவில்லை என்பதுதான் அவனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பை பிரத்தியேகப்படுத்தி அல்லாஹ் கூறியிருக்கிறான், அஸ்ஸௌமுலி வான அஜிசிலா, இந்த நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எல்லா வணக்கங்களுக்கும் கூலி வணங்கக்கூடியவன் அல்லாஹ். ஆனால் இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா பிரத்தியேகப்படுத்தி சொல்கிறான் என்றால், இந்த நோன்புக்கு ஏனைய அமல்களுக்கு இல்லாத கூலிகளை, ஏனைய இபாதத்துகளுக்கு இல்லாத அல்லாஹ் கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்புக்கு வழங்க இருக்கின்றான் என்பதே அந்த ஹதீஸுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தொழுகையை கடமையாக்கியிருப்பதும், நோன்பை கடமையாக்கியிருப்பதும், ஹஜ்ஜை கடமையாக்கியிருப்பதும், அதே போன்று ஜகாத்தை கடமையாக்கியிருப்பதும் அனைத்தும் மனிதன் தூய்மையாக வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு மனிதன் தூய்மை அடைவதென்றால் அவனுடைய உடம்பு தூய்மை அடைவதை அல்லாஹ் நாடவில்லை. ஒரு மனிதனுடைய உடம்பு தூய்மையாக துப்பரவாக இருக்க வேண்டும் என்பது போலவே அதைவிட பன்மடங்கு ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே ஜகாத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகதன் துதஹ்ஹிருஹும் வதுஸக்கீஹிம், நபியே நீங்கள் அவர்களிடத்திலிருந்து அவர்களுடைய சொத்துக்களிலிருந்து ஜகாத்தை அறவிடுங்கள், அது அவர்களை தூய்மையாக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை மனிதனை மானக்கேடான அம்சங்களை விட்டும் விலக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, அஸ்ஸௌமு ஜுன்னா, இந்த நோன்பு கேடயம் என்று சொன்னார்கள். கேடயம் என்றால் என்ன? மனிதனுடைய இச்சைகளை விட்டும், மனிதன் நப்சுக்கு கட்டுப்படுவதை விட்டும், மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லக்கூடிய வேலைகளை விட்டும், மனிதனை காக்கக்கூடியது, அது காப்பாற்றக்கூடியது என்ற ஒரு செய்தியை நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களா மாற வேண்டும் என்று சொல்வதனுடைய அர்த்தம், இந்த மனிதன் சலீமுல் கல்பாக, உள்ளம் தூய்மையானவனாக, உள்ளம் ஈடேற்றமானவனாக மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே, யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அந்த நாளையிலே சொத்துக்களோ பிள்ளைகளோ யாருமே பிரயோஜனம் செய்ய மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஈடேற்றமான உள்ளத்தோடு, நல்ல உள்ளத்தோடு, குரோதமில்லாத, வஞ்சகமில்லாத, பொறாமையில்லாத உள்ளத்தோடு யார் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த மறுமையிலே ஈடேற்றம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய துஆக்கல்லே வனஃப்ஸின் லா தஷ்ப யா அல்லாஹ், அதாவது என்ன, நஃப்ஸை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், எவ்வாறான நஃப்ஸ் என்றால் திருப்தியுறாத, அதாவது எமக்கு எவ்வளவுதான் கிடைத்தாலும் திருப்தியற்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கும் என்றால் அந்த உள்ளத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதை நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக்கிக் கொண்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனுடைய மனிதனுக்கு எதிரியாக இருப்பது ஷைத்தான் என்பது போலவே ஒரு மனிதனுடைய எதிரியாக அவனுடைய நஃப்ஸு அமைந்திருக்கின்றது. ஒரு மனிதனுடைய நஃப்ஸ் இருக்கின்றதே, அந்த நஃப்ஸு இந்த வழிகாட்டின்பால், பாவத்தின்பால் இந்த மனிதனை அழைத்து கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் தான் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்களில் இந்த நஃப்ஸை விட்டும், அம்மா
மாட்டாரா என்று சொல்லப்படக்கூடிய நப்சு, கெடுதிகளை ஏவக்கூடிய இந்த நப்சை விட்டும் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய துஆக்களிலே அல்லாஹும்ம ஆதி நப்சி தக்வாஹா வ ஸக்கிஹா அந்த கைர் மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என் நப்சுக்கு தக்வாவை தந்துவிடு, உன்னை பயப்படக்கூடிய அந்த தன்மையை என் நப்சிலே உருவாக்கிவிடு. வசக்கியா, இந்த நப்சை தூய்மையாக்கிவிடு, நீ தூய்மையாக்கக்கூடியவர்களே சிறந்தவனாயிருக்கிறாய் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக கேட்டார்கள். என்றால் ஒரு மனிதனுடைய நப்சு தூய்மைப்படுத்தப்படுவதிலே தான் அவனுக்கு நாளைய மறுமையிலே ஈடேற்றம் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தக்கூடியவைகளாக இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய படைப்பினங்கள் 11 அம்சங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி கூறுகிறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். சூரியன் மீது, சந்திரன் மீது, இரவின் மீது, பகலின் மீது, வானத்தின் மீது, அதே போன்று பூமியின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி ஒரு விடயத்தை கூறுகிறான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் இந்த உள்ளத்தை தூய்மை படுத்திக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வகது ஹாப மந்தஸாஹா, இந்த உள்ளத்தை யார் அசுத்தப்படுத்தினார்களோ, பாவங்களை கொண்டு, இச்சைகளை கொண்டு, இந்த உலக மோகத்தை கொண்டு யாரெல்லாம் இந்த நப்சை யார் மோசப்படுத்தினார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நஷ்டமடைந்தவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த நோன்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தவில்லை என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வஞ்சகம், குரோதம், பொறாமை போன்ற இந்த கெட்ட குணங்களை விட்டும் இவனை தூய்மைப்படுத்தவில்லை என்றால், இவன் உண்மையாக நோன்பு பிடிக்கவில்லை, வெறுமனே பசித்திருந்தான், வெறுமனே தாய்த்திருந்தான், ஆனா அவனுடைய உள்ளத்துக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்படவில்லை என்றால், இவனுடைய நோன்பு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய நோன்பாக அமையவில்லை என்பதைத்தான் நாங்கள் உணர முடிகின்றது. அன்பாண்ட இஸ்லாமிய சோர்லே, எனவே நபிமார்கள் அனைவரும் செய்த வேலை மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. நபியுடைய வருகையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும், உங்களிலிருந்தே ஒரு ரசூலை, ஒரு தூதுவரை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். அவருடைய பணி என்ன தெரியுமா? யத்லு அலைஹிம், அந்த ஆயாத்தி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்க கூடியவராகும். வயுசக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவராகும், அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவராகவும் தான் இந்த நபியை, இந்த ரசூலை நாங்கள் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். எனவே அன்பாண்ட இஸ்லாமிய சோர்லே, இந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே சந்தோஷம் வேண்டுமா, மறுமையிலே சந்தோஷம் வேண்டுமா? இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதிலே தான் அமைந்திருக்கின்றது. வெறுமனே சொத்து செல்வங்களை சேர்ப்பதினாலேயோ, அல்லது மாடி வீடுகளை கட்டுவதனாலேயோ, அல்லது ஆடம்பர வாகனங்களை வாங்குவதனாலேயோ ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்படுவதில்லை. மாறாக ஒரு மனிதன் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி மற்ற மனிதர்களை பற்றி கெட்ட எண்ணமில்லாமல் மற்றவர்களை பற்றி நல்ல எண்ணங்களோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்குத்தான் அல்லாஹ் தஆலா உண்மையான சந்தோஷத்தை வைத்திருக்கிறான். மாறாக யார் மற்றவர்களை பற்றி ஹசத் வைத்துக் கொண்டு, பொறாமை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது, அவர்களுக்கு மறுமையிலும் நிம்மதி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை நஷ்டமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி விடுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எமது நப்சை தூய்மைப்படுத்துவது, எமது கல்பை தூய்மைப்படுத்துவது இந்த நோன்பினூடாக நாங்கள் பெறக்கூடிய முதல் பாடம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்லே, எனவே உள்ளங்களை பொறுத்தவரையிலே உள்ளங்கள் 3 வகை இருக்கின்றன. ஒன்று சலாமத்தான உள்ளம், அல் கல்பு சலீம், அந்த உள்ளம் தூய்மையான உள்ளம், அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றமான உள்ளம். இரண்டாவது உள்ளம் நோய் பிடித்த உள்ளம், அந்த உள்ளம் சில வேளை நல்ல
நல்லதையும் செய்யும், நல்லதையும் தூண்டும். சில வேளை கெட்டதையும் தூண்டும். கெட்டதை செய்தால் அவன் தௌபா செய்து கொள்வான். இப்படியான ஒரு உள்ளம், மூன்றாவது ஒரு உள்ளம், ஒரு மனிதனுடைய உள்ளம் மையித்தான செத்த பிணத்துக்கு ஒப்பான உள்ளம். அது அல்லாஹ்வை திக்ரு செய்யாத உள்ளம், அல்லாஹ்வை விரும்பாத உள்ளம், அல்லாஹ்வை நேசிக்காத, ரசூலை நேசிக்காத உள்ளம். இந்த உள்ளத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் அடையவில்லை என்றால், நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், நாங்கள் இந்த உள்ளத்தை சபர் மீது, பொறுமை மீது பழக்கிக் கொள்ளவில்லை என்றால், நாங்கள் இந்த நோன்பினூடாக எந்த பிரயோஜனத்தையும் அடையவில்லை என்பதைத்தான் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விடயத்திலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வீணான வார்த்தைகள், வீணான பேச்சுக்களை விட்டுவிடவில்லையோ, அவர்கள் இந்த அவர்கள் வெறுமனே பசித்திருப்பதிலே, அவர்கள் வெறுமனே தாய்த்திருப்பதிலே அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நலவுகளின்பால் நாங்கள் முண்டியடித்து செல்வது, அல்லாஹ்வுடைய மஃபிரத்தின்பால் நாங்கள் அவசரப்படுவது எமக்கு கடமையாக இருக்கின்றது. யா பாகியல் கைரி அக்பில், அல்லாஹ்வுடைய ஒரு வானவர் என்னாலும் இந்த ரமதானிலே அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். யா பாகியல் கைரி அக்பில், நலவை செய்யக்கூடியவனே, நலவை தேடக்கூடியவனே, நீ முன்னேறி வருவாயாக. வயா பாகிய ஷர்ரி அக்சிர், கெடுதியை செய்யக்கூடியவனே, நீ உன்னுடைய வேலைகளை குறைத்துக் கொள்வாய், உன்னுடைய பாவங்களை நிறுத்திக் கொள்வாயாக என்று ஒரு மலக்கு அங்கே வானலோகத்திலே அழைப்பு விடுக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பாவங்களின் மூலமாக எமது உள்ளங்களை கருமையாக்கி விட்டோம் என்றால், எமது உள்ளங்களை மாசுபடுத்தி விட்டோம் என்றால், நாளைய மறுமையிலே எமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உள்ளத்திலே ஃபித்னாக்கள் எவ்வாறு உருவாகின்றன, பாவங்களும் இந்த உலக மோகங்களும் எவ்வாறு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாசப்படுத்துகின்றது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, கல் ஹசீரி ஊதன் ஊதா, ஒரு பாயிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது இல்லாத குச்சிகளை போல, அந்த பாயிலே இருக்கக்கூடிய அந்த பிணைந்திருக்கக்கூடிய அந்த ஓலைகளைப் போல ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஃபித்னாக்கள் ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கின்றன. எந்த கல்பு அந்த பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றனவோ, அந்த பாவத்தின் மூலமாக அவனுடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளிகள் இடப்பட்டு விடுகின்றன. அந்த கருப்பு புள்ளிகள் இடப்பட்டுவிட்டால் அந்த கல்பு எப்படி கருமையான உள்ளமாக மாறிவிடும், எப்படியான உள்ள, அதாவது வெள்ளையான உள்ளமாக இருந்த அந்த உள்ளம் கருமையான உள்ளமாக மாறி எப்படி மாறும் என்றால், அது கல் கூசி முஜஹியா, கவிழ்க்கப்பட்ட ஒரு கூசாவிலே ஒரு கோப்பையிலே தண்ணீரை ஊற்றினால் எப்படி தண்ணீரை ஏற்றுக்கொள்ள மாட்டாதோ, அதே போன்று இவனுடைய உள்ளம் நல்லதை ஏற்றுக்கொள்ளாத, கெடுதியை தடுக்காத ஒரு உள்ளமாக மாறிவிடும், அவனுடைய உள்ளம் கருமையானதாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இன்று மனிதனுடைய வேலை பழுக்கள், இன்னும் அவனுடைய ஆசைகள், அவனுடைய தேவைகள், இப்படியான பல அம்சங்களின் மூலமாக மனிதன் இந்த கல்பை தூய்மைப்படுத்துவதை விட்டும் மறந்திருக்கின்றான். இந்த உலக மோகத்திலே மனிதன் மூழ்கியிருக்கின்றான் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகம் வெறுமனே வீண் விளையாட்டு, இந்த உலகம் வெறுமனே அலங்காரம், இந்த உலகம் என்பது வெறுமனே போட்டி பொறாமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான். இலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனதுன் வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வால், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே வெறுமனே வீண் விளையாட்டு, வெறுமனே அலங்காரம், வெறுமனே போட்டி பொறாமைகள், சொத்துக்களை கொண்டும், செல்வங்களை கொண்டும், பிள்ளைகளை கொண்டும் பெருமை பாராட்டு தான்
இந்த உலக வாழ்க்கையா இருக்கின்றது. இந்த உலகத்துக்கு என்ன உதாரணம் தெரியுமா? கமசலி கைசின் ஆஜபல் குஃபார், ஒரு மலையை போல. ஒரு மழை பெய்யும் போது விவசாயிக்கு சந்தோஷமா இருக்கின்றது. ஆகா, மழை பெய்கின்றது என்று சந்தோஷப்படுகிறான். அதற்கு பின்னால அந்த மலையின் மூலமாக உருவான அந்த பயிர்கள் எல்லாம் அது மஞ்சளித்து வெறுமனே வாடி அது அப்படியே மஞ்சளித்து சருகலா மாறிவிடுகின்றன. சும்மைய கூணு ஹுதாமா, அது வெறுமனே குப்பை கூலமாக வெறுமனே சருகா மாறிவிடுகின்றது. அதாவும் சதீத், இப்படிப்பட்டவர்கள் யார் இந்த உலகத்தை மோகமாக கொண்டு இந்த உலக ஆசையை முன்னிறுத்தி இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே தண்டனையுன்று என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு, யார் நல்லவர்களாக உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனை மயக்கும் சொற்ப இன்பமாகவே தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் உள்ளங்களை ஏன் மாசுபடுத்திக் கொள்கிறோம், உள்ளங்களை ஏன் அசுத்தப்படுத்திக் கொள்கிறோம் என்று பார்த்தால், வெறுமனே உலக ஆசைக்காக, உலக மோகத்துக்காக, உலக சொத்துக்களுக்காக, இந்த துன்யாவை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் ஒருவரை ஒருவர் போட்டி பொறாமையோடு பார்க்கின்றோம், ஒருவரை ஒருவர் நாங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறோம் என்றால், இதெல்லாம் இந்த துன்யா மோகத்தின் காரணமாக. எனவே இந்த துன்யா என்பது வெறுமனே மனிதனை மயக்கும் இன்பங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாபிகூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பால், மகிஃபிரத்தின் பால் நீங்கள் விரைந்து விடுங்கள், உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து விடுங்கள். வஜன்னத்தின் அர்லுஹா கார்லி சமா இவள் அர், நீங்கள் சுவனத்தின் பால் விரைந்து விடுங்கள். அந்த சுவனம் வானம் பூமியை போன்ற அந்த அந்த ஆழத்தை விட விசாலமான ஒரு விசாலமான சுவனத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானே. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறானே. இப்படியான சுவனத்தின் பால் நீங்கள் விரைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே இந்த இந்த சொற்பமான இன்பங்களுக்காக வேண்டி எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் நாங்கள் அசுத்தப்படுத்தி விட்டோம் என்றால் நாங்கள் நஷ்டவாளிகள் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். பாதி ரமலானை நாங்கள் கடந்து விட்டோம். இந்த பாதியிலும் நாங்கள் எதனை செய்திருக்கிறோம், எவ்வளவு குர்ஆன் ஓதியிருக்கிறோம், எவ்வளவு கியாமுல் லைல் நாங்கள் தொழுதிருக்கிறோம், இந்த கியாமுல் லைலை தொழக்கூடிய நேரத்திலே எவ்வளவு இன்பத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், எமக்கு இந்த கியாமுல் லைல் தொழக்கூடிய நேரத்திலே இன்பம் வருகின்றதா, அல்லாஹ்வுடைய பயம் வருகின்றதா, அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டுமே என்ற ஆசை வருகின்றதா, அல்லது நாங்கள் தூங்கி வழிகிறோமா? அத்தஹியாத்திலே இருந்தால் தூங்கி விழுகிறார்கள், சுஜூதிலே இருந்தால் தூங்கி விழுகிறார்கள். ஏன் இந்த இபாதத்திலே அவர்கள் இன்பத்தை காணவில்லை, இன்பத்தை காண முயற்சி செய்யவில்லை. அதன் காரணமாக வெறுமனே ஒரு சோம்பல் தனமாக பேருக்காக ஏதோ ஒரு கியாமுல்லைலை தொழுதுவிட்டோம் என்பதற்காக இந்த தொழுகையிலே ஈடுபடுகிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு நாங்கள் எங்களது தேவைகளை கேட்டு அல்லாஹ்விடத்திலே பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய 24 மணித்தியாரத்தையும் இபாதத்திலே கழித்தாலும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அமல்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ் இதனால எந்த பிரயோஜனத்தையும் அடைய போவதில்லை. அல்லாஹ் தஆலா கனி, தேவையற்றவனாயிருக்கிறான். வாந்துமுல் ஃபுகரா, நீங்க தேவை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய அமல்களை விட்டும் தேவையற்றவன், எங்களுடைய நல்ல அமல்களை விட்டும் அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாயிருக்கிறான். ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஹதீஸ் குதுசியிலே சொன்னார்கள், யா இபாதி குல்லுக்கும் தாலுன், எனது அடியார்களே நீங்கள் அனைவரும் வழிகட்டவர்களாக வழி தவறியவர்களாக இருக்கிறீர்கள். இல்லாமன் ஹதைத்து, நான் யாருக்கு வழி காட்டினேனோ, நேர் வழி காட்டினேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் வழி தவறிதான் இருக்கிறீர்கள். என்னிடத்திலேயே நீங்கள் நேர் வழியை தேடுங்கள், கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறான்.
يا عبادي كلكم جائع உங்களே அனைவரும் பசித்தவர்களாக உணவு உண்பவர்க்கோ குடிப்பவர்க்கோ வசதியற்றவர்களாக இருக்கிறீர்கள் நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்கள் தான் அவர்கள் மாத்து அவர்களுக்கு மாத்திரம் தான் எனது அவர்கள் அவர்களுக்கு மாத்திரம் தான் நாம் பசியை போக்க கூடியவனாகிறேன் ஃபஸ்தத்இமூனி என்னிடத்திலேயே நீங்கள் உணவை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குல்லுக்கும் ஆரின் உங்களே அனைவரும் ஆடையற்றவர்களாக இருக்கிறீர்கள் நான் யாருக்கு ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர எனவே என்னிடத்திலேயே அந்த ஆடையை கூட கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் இன்னக்கும் துஹ்தி ஊன பில்லைலி வன்னஹார் நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள் குற்றம் புரிகிறீர்கள் வான அஃபிருலக்கும் துனூபக்கும் ஜமீஆ நான் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவனாயிருக்கிறேன் என்னிடத்திலேயே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் உங்களுடைய பாவங்களை மன்னிப்ப நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஹதீஸ் குதுசியிலே குறிப்பிடுகிறார்கள் அந்த ஹதீஸிலே கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் உங்களே அனைவரும் அலௌ அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் உங்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து கியாமத் நாள் வரையும் வரையிலே வரக்கூடிய அனைத்து மனிதர்களும் அல அத்தகா கல்வி ரஜுலின் வாஹிதின் அதாவது உள்ளம் மிகவும் தூய்மையானவர்களாக அல்லாவை மிக பயப்படக்கூடியவர்களா அனைத்து ஜனங்களும் கோடான கோடி மக்களும் அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய உள்ளத்திலே அவர்கள் இருந்தாலும் அல்லாவுடைய ஆட்சியிலே அல்லாவுடைய ஹிசானாவிலே அது எதனையும் எனக்கு கூட்டிவிட மாட்டாது உங்களே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆரம்ப மனிதன் முதல் கடைசி மனிதன் வரையிலே அனைவரும் மிக மோசமானவர்களா இருந்தாலும் இந்திய ஹசானாவிலே எதையும் அது குறைக்க மாட்டாது நீங்கள் கேட்டதையெல்லாம் நான் உங்களுக்கு தந்துவிட்டாலும் ஆட்சியிலே எனது ஹசானாவிலே எதுவும் குறைவு ஏற்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதா சொல்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் பால் தேவை கொண்டவர்கள் நாங்கள் எனவே எமது இபாதத்கள் அல்லாவை பயந்த நிலையிலே அமைய வேண்டும் எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய முறையிலே நாங்கள் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிமார்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறான் இந்த துஆக்களை நாங்கள் பாடமிட வேண்டும் எல்லா துஆக்களும் அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை தேடினார்கள் பாவ மன்னிப்பை தேடினார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ இப்படியா ஒவ்வொரு நபிமாரும் கேட்ட துஆக்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கற்றுத் தருகிறான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் யா அல்லாஹ் எங்கட நஃப்ஸுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம் நீ பாவங்களை மன்னித்து எங்கட பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ரஹ்மத் செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளர்கள் என்றும் ஆகிவிடுவோம் என்ற ஒரு துஆவை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் காஸிரீன் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து எனக்கு நீ ரஹ்மத் செய்யாவிட்டால் நான் நஷ்டவாளர்கள் என்றும் ஆகிவிடுவேன் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள் அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வல்லதி அத்மௌ அன் யக்ஃபிர லி கதியதி யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் உன்னிடத்திலே ஆசை வைக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியாக நபிமார்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை துஆ கேட்டிருக்கிறார்கள் இந்த துஆக்களை நாங்கள் பாடவிட வேண்டும் எங்களுக்கு கவலை ஏற்படும் போது நோய் ஏற்படும் போது பயம் ஏற்படும் போது இப்படியான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபிமார்கள் ஓதிய துஆக்கள் நமக்கு வழிகாட்டிய அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தந்திருக்கிறான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பயமும் அச்சமும் ஏற்பட்ட நேரத்திலே ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற துஆவை ஓதினார்கள் ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ்வே போதுமானவன் வ நிஅமல் வக்கீல் பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் மிகச்சிறந்தவன் அல்லாஹ்வா இருக்கிறான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான் லா
இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ظாலிமீன் லா இலாஹ இல்லா அந்த வணங்கி வழிபட தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுபஹானக உன்னை நான் துதிக்கிறேன் இன்னி குந்து மினல் ظாலிமீன் நான் பாவியாக அநியாயம் செய்தவனாக மாறிவிட்டேன் என்று அல்லாஹு தஆலா அடத்திலே தமது தௌபாவை தமது இஸ்திக்பாரை முன்வைத்தார்கள் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தேவையை நிறைவேற்றினான் நபி யஅகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கவலை ஏற்பட்ட நேரத்திலே இன்னமா அஷ்கூ பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் யா அல்லாஹ் என் கவலைய நான் உன்னிடத்தில் நான் முறையிடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா அவர்களே முறையிட்டார்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்ட நேரத்திலே இன்னி மஸ்ஸனி அத்துர் வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன் யா அல்லாஹ் எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கின்றது தீங்குகள் ஏற்பட்டிருக்கின்றன நீதான் இரக்கம் காட்டக்கூடியவன் எனக்கு இரக்கம் காட்டுவாயா என்று துஆ கேட்டார்கள் அன்பான் இஸ்லாமிய சௌர்லே எனவே நபிமார்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இருக்கின்றார்கள் நபிமார்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே மஃபிரத்தை பாமன்னிப்பை வேண்டி இருக்கிறார்கள் நாங்கள் எம்மாத்திரம் நாங்கள் எவ்வளவு அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாமன்னிப்பு கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் யோசிப்பதற்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே இந்த நோன்பு நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பமாக வழங்கியிருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடாது இந்த நோன்புடைய முழு பிரயோஜனங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிவோமாக எமது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல எமது தேவைகளை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்பது மட்டுமல்ல ஏனைய சகோதரர்களுடைய தேவைகள் இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் பல நாடுகளிலே பல இடங்களிலே பல கஷ்டங்களுக்குள்ளாயிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிம்மதியான விடிவுகள் ஏற்பட வேண்டும் என்ற துஆக்களிலே நாங்கள் சேர்ப்பது எமது கடமையாக இருக்கின்றது எனவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எமது பாவங்களை மன்னித்து எமது ரமலான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக வா ஆஹிர் தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் ரமலானிலே நோன்பு நோக்கக்கூடிய நாங்கள் எமது நோன்பு பாலாகிவிடக்கூடாது எமது நோன்பு அல்லாஹு தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு உண்மையான நோக்கத்தோடு நோன்பு நோற்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய சில வேலைகள் நாம் பேசக்கூடிய சில வார்த்தைகள் நாம் எழுதக்கூடிய சில எழுத்துக்கள் நமது நோன்பை பாழாக்கிவிடக்கூடாது இந்த அல்லாஹு தஆலாவிடத்தில் இருக்கக்கூடிய சவாபுக்கு பதிலாக வெறுமனே பசித்திருந்ததும் வெறுமனே தாகித்திருந்ததும் தான் மீதியானது என்ற ஒரு நிலைக்கு ஒரு நஷ்டமான நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இப்பொழுது மிகவும் சூடாக பேசக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த கட்டார் சவுதி விவகாரம் இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையிலே ஒரு முறுவல் நிலை ஏற்பட்டிருப்பதும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே பிரச்சினைகளும் பிணக்குகளும் தொடர்வதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் யார் சரி யார் பிழை என்று சொல்வதற்கு இந்த இடத்திலே நாம் வரவில்லை மாற்றமாக நமது நாவுகளால் வரக்கூடிய வார்த்தைகள் நமது எழுத்துக்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான எழுத்துக்களாக அமைய வேண்டும் என்று இந்த முறுவல் நிலை ஏதோ இரண்டு இயக்கங்களுக்கிடையிலே உள்ள முறுவலாக பிணக்காக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சமூக வலைத்தளங்களிலே இன்று மக்கள் எழுதக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை தாக்குவதாகவும் இன்னும் எத்தனையோ ஊகங்களை கொண்டு பேசுவதாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே
உண்மை தெரிய வந்தால் அதை பேசத்தான் வேண்டும். ஆனால் வெறுமனே ஊகங்களை கொண்டு, வெறுமனே வதந்திகளை பரப்புவது, வெறுமனே பொய்களை பரப்புவது வெறுமனே ஒரு முக்கிய அல்லாஹ் பொருந்தாத ஒரு பாவம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் ஔ லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் நல்லதை சொல்லட்டும், நல்லதை சொல்ல முடியாவிட்டால் அவர்கள் வாய் மூடி இருக்கட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்றுதான் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரியக்கூடிய ஒரு உண்மை, ஒரு மனிதன் எழுதுவதா இருந்தாலும் சமூக வலைத்தளத்திலே, ட்விட்டர்களிலே, ஃபேஸ்புக்குகளிலே எழுதக்கூடிய நேரத்திலே அவன் உண்மையை எழுதட்டும், சிறந்ததை எழுதட்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை எழுதட்டும், இல்லாவிட்டால் அவன் வாய் மூடி இருக்கட்டும் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே, இந்த முருகல் நிலைமையை நாங்கள் எங்களுக்கிடையிலே குரோதங்களை வளர்த்து கொள்வதற்கும், எங்களுக்கிடையிலே உள்ளங்களுக்கிடையிலே பிணக்குகளை வளர்த்து கொள்வதற்கும் ஒரு வழியாக நாங்கள் அமைத்து விடக்கூடாது. இது ஒரு ஃபித்னாவுடைய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே, இந்த இரண்டு நாடுகளும் நமக்கு தேவையான நாடுகள். இந்த இரண்டு நாட்டிலும் இலங்கை மக்கள் மட்டுமல்ல, இன்னும் பல உலக மக்கள் தொழில் செய்கிறார்கள். இலட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இந்த இரண்டு நாட்டிலும் அமைந்திருக்கின்றன. எனவே இரண்டு நாடுகளும் சுன்னி நாடுகள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த முருகல் நிலை தணிய வேண்டும், இந்த முருகல் நிலை நீங்கி அவர்களுக்கிடையிலே ஒற்றுமை வர வேண்டும் என்று நாங்கள் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே சமரசம் பேசுவதற்காக சில நாடுகள் இறங்கியிருக்கின்றன. அவர்களுடைய முயற்சிகளிலே வெற்றி வர வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அதுக்கு மாற்றமாக நாங்கள் நமக்கு தெரிந்தவைகளையும் தெரியாதவைகளையும் நாங்கள் ஊகங்களின் மூலமாக நாங்கள் இந்த நோன்பிலே ரமதானிலே பரப்ப துவங்குவோம் என்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் தானே, மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதும் ஃபீ அன் யதஅ தஆமஹு வஷராபஹு. யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான வார்த்தைகளையும் பொய்யான நடத்தைகளையும் யார் விட்டுவிடவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதிலே தாய்த்திருப்பதிலே அல்லாஹ்வுக்கு தேவை எதுவுமே இல்லை என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெரும் பாவங்கள் எது என்று கேட்கப்பட்ட நேரத்திலே நாலு பெரும் பாவங்களை நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். அதிலே ஒன்று அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வக்கத்துல் நஃப்ஸ் ஒரு ஆத்மாவை கொலை செய்வது, உகூக்குல் வாலிதெயின் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவர்களுக்கு நோவினை செய்வது, வகௌலு ஸூர் அதாவது பொய்யான வார்த்தைகள் வதந்திகள் பொய்யான இட்டுக்கட்டுகளை பரப்புவது இருக்கின்றதே, இது பெரும் பாவங்களிலே ஒன்று என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே, நமக்கு எழுத தெரியும் பேச தெரியும் என்பதனால் நாங்கள் எழுதிவிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது, வெறுமனே ஊகங்களை வதந்திகளை பரப்பிவிடக்கூடாது. எது உண்மை என்பது உறுதியாக தெரிய வந்தால் அதனை பேசுவதிலே தவறு கிடையாது. எனவே இந்த ஃபித்னாவுடைய காலங்களிலே எமது வாய்களை மூடியிருப்பது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், இதா வகஅத்தில் ஃபித்ன், ஃபித்னாக்கள் வந்துவிட்டால், ஃபஅதமஸ்ஸக் பிஸ்ஸுன்னா, நீங்கள் சுன்னாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நபி வழியை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், வல்ஸமி ஸம்த நீங்கள் வாய் மூடி இருங்கள், வலா தஹுல் ஃபீமா லா யனிக் உனக்கு தேவையில்லாத விடயங்களிலே நீ மூழ்கி விடாதே, வமா அஷ்கல அலைக ஃபர்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி உனக்கு எது சிக்கலாக எது மூடலாக எது தெளிவில்லாமல் இருக்கின்றதோ அதை நீ அல்லாஹ்வின் பாலும் ரசூலின் பாலும் சாட்டி விடு, வகிஃப் அதோடு நின்றுவிடு, வக்குல் அல்லாஹு ஆலம் நீ அல்லாஹு ஆலம் என்று சொல்லிவிடு என்று இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு போதனையை போதித்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சௌர்லே, நாங்கள் இந்த ரமலானை பாழாக்கிவிடக்கூடாது. இந்த ரமலானை இந்த பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாக விமர்சிப்பதன் மூலமாக எமக்கு சார்பான நாடுகளை தலைக்கு உயர ஏற்றி பேசுவதன் மூலமாக எமக்கு சார்பில்லாத நாடுகளை வெறுமனே அதாவது காலுக்கு கீழே அதாவது போட்டு
விட்டு அதாவது மிதித்து விடுவதன் மூலமா நாங்கள் இப்படியான ஒரு வேலைகளை செய்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹுக்கு பொருத்தமாக எழுதுவோம், அல்லாஹுக்கு பொருத்தமாக பேசுவோம், அல்லாஹ் எதனை பொருந்திக் கொள்வானோ அந்த பேச்சுக்களை பேசுவோம். பேச தெரியாவிட்டால், எழுத தெரியாவிட்டால் நாங்கள் வாய் மூடியிருப்போம், எமது பேனைகளை மூடிவிடுவோம். இதுதான் ஒரு மூமினுக்கு சலாமத்துக்குரிய வழி என்பதை நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்லே, இந்த ரமலானை அடைந்த நாங்கள் அல்லாஹுடைய ரஹமத்தை, அல்லாஹுடைய மஃபிரத்தை, அல்லாஹுடைய நரக விடுதலையை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களா நாங்கள் மாறுவோம். எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எமது குற்றங்களை மன்னித்து சுவனத்துக்குரியவர்களாக இந்த உலகத்திலே இந்த இடத்திலே நம் அனைவரையும் எவ்வாறு அல்லாஹ் ஒன்று சேர்த்தினானோ அதே போன்று நாளைய மர்மையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்தல்வானாக, எமக்கு கிருபை செய்வானாக, எமது பாவங்களை மன்னிப்பானாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யாரெல்லாம் இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிறார்களோ, நிற்கதிக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா நீக்கி அருள்வானாக. ரப்பனா ஃபிர் லனா வலி இஃவான் அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம்.